மூணு அஞ்சு நாள் பாடினது நல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டு பாடுங்க. அவரு தான் சொல்ல நான் விளையாட்டு சொல்றேன், உடம்பு நல்லா இருக்கும் யாரும் இல்லாம எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த முத்துக்குமார் நடிகப்பா எத்தனை பாடியாச்சு. புதுசு புதுசா பாடணும் தான் எல்லா இடத்துலயும் பாடிட்டு இருக்கோம். நிறைய புது பாட்டு வெளியில வரணுமே. இருந்தாலும் பழசு நம்ம பாடினாதான் அவளுக்கு திருப்தி. அது நான் சதாசங்க காரணம் ரொம்ப பசிக்கிறதுங்கிறவா வயசானவளா இருக்கிறவா ரொம்ப பசிக்கிறது வயசானவா போய் சாப்பிடணும். குபீர்னு எல்லாரும் எழுந்துட்டு போகாதீங்கோ அது நம்ம கோயம்புத்தூர்னு வழக்கம் இல்லை. ரொம்ப வயசானவா பசிக்கிறதுன்னு சொல்றவா சாப்பிடுறவா திரும்பி இங்க வந்தேன்னா சந்தோஷம் சௌக்கியம். பத்து பத்தேகா மேக்சிமம் பத்தரை கூட அது மாதிரி திவ்யநாமம் கிடையாது. அது கூட எங்க திவ்யநாமமும் அதுதான். ஏன்னா ரெண்டு ரெண்டு செஷன் பாடிட்டு இருக்கோம், டெய்லி பாடிட்டு இருக்கோம். ஆடிட்டு வந்திருக்காரு மௌலி இருந்திருக்காரு திருப்பூர்ல இருந்து தாடி பாட்டாசன்னு பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி பாடிட்டு இருக்கோம், டெய்லி பாடிட்டு இருக்கணும். நீ எல்லாம் பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். டெய்லி பாடிட்டு இருக்கிறதுனால ஒரேடியா அவளுக்கு ஒரு செக்ஷன் தான் நான் பஜனை எப்போதுமே போட சொல்றது சார். இப்ப ரெண்டு ரெண்டு வாட்டி ஏன்னா அஞ்சாம் தேதி நாளைக்கு ஊர்ல இல்லைங்கிறதுனால அவள் ரெண்டு ரெண்டு செக்ஷன் போட்டாள். போட தொடர்ந்து இருபது நாள் பண்ண வேண்டியது மூணு நாள்லயே எல்லாத்தையும் பாடிடுவோம்னு சொல்லி அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த பஜனையை நீங்க எல்லாரும் கேட்க வைக்கிறோம்னா ஆசை அவளுடைய ஆசை அதான். அதான் நான் இப்போது என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன ரெண்டு நாளைக்கு போடுவோம் நிறைய பாகதாரனால எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுவோம். இத்தனை பாகதார் லோக்கல்லையே எவ்வளவு பாகதா இருக்கா, பிரமாதமும் பாடுற பாகதா இருக்கா இல்லாம அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே பாடுறாங்க. எல்லாருக்கும் அவள் சான்ஸ் கொடுக்குறா, கொடுக்காம இல்லை. அவ கூப்பிடுற போது சில பேர் ஊர்ல இல்லைன்னா அதுக்காக அவள் கூப்பிடலன்னு அர்த்தம் இல்லை, அவள் ஊர்ல இல்லை. இப்ப கணபதி ராவ பாகவதர் பாடிருக்கா உள்ளூர்ல இருந்துட்டு இருக்கா. நம்ம பாகவதர் குருராஜ் பாகவதர் இருக்கிறவன ரொம்ப சீனியர். குருராஜா எத்தனை சீனியர் எத்தனை வருஷமா பேர் பண்ணிட்டு இருக்கேன். கோவிந்த ராம் கூட நிறைய பாடிருந்தார், ராஜாமணி பாகவதர் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பெரிய எவ்வளவு வருஷமா சர்வீஸ் பண்ணியிருக்கா வாழ்நா. அதனால ஒரு வருஷம் ஒரு பாகவதர் நிறைய அவ ஹானர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஆசை ரொம்ப வயசானவா அப்படிங்கிற ஒரு ஐம்பது பாகவதால மட்டும் எல்லாருக்கும் ஹானர் பண்ணி இன்னும் மேக்சிமம் பண்ணிட்டா பண்ணாங்க. யாராவது உடல் பண்ணாம இருக்கோம் எல்லாருக்கும் மனுஷனுக்கு பத்து பேருக்கு ஆனால் ரெண்டாவது பண்றாங்க. ஒரு உற்சவம் நடத்தினா எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த பாகவதாரத்தை நினைச்சு திருவா உச்சவத்திற்கு உறவுகளுக்கு எத்தனை பாகவதா கஷ்டப்படுறாங்க பாருங்க. உச்சவத்திற்காக நீங்க சந்தாமி மண்டபத்தினால இதெல்லாம் நடக்குமா, மடத்தினால நடக்கிறது எவ்வளவு ராமகிருஷ்ண பாகவதே முதல்ல கூட பத்து நாளைக்கு இருந்து உச்சவத்தை பண்ணியிருக்காரு. என்ன தலையில எழுந்த வாழ்க்கை பண்ணணும் ஐயா வாழ்க்கு பண்ணுறாங்க. இது எல்லாம் டிஸ்பத்துக்கு எழுதி ஐயா வாழ்க்கை பண்ணது நம்ம தான் சௌகரியமா இருக்கிறதுனால தான் இந்த மடம் நடந்துடும். மடத்துல பூஜை பண்றது நமக்காக தானே லோகக்ஷேமா இருந்தது. அதனால பாகவதாரம் நிறைய பண்ணணும். வயசான வாழ்ந்து சாப்பிடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் தான் பாடிட்டு இருக்கோம். நடுப்புற பிரேக்கே கிடையாது, பஜனைக்கு பிரேக்கே கிடையாது. நீங்க சாப்பிட்டு விடலாம், எங்களுக்கு பத்திர மணி மாதிரி தான் சாப்பாடு. எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிட்றீங்க, யாராவது சந்தர்ப்பம் பண்ணிட்டா சாப்பிடணும். சாப்பாடு இருந்தா மருந்து நல்ல மருந்து நம்மை வாழ்விக்க வந்த நல்ல மருந்து குமரனை மருந்து